கற்றல் தற்சார்பு இயற்கை வாய்வு தொடங்கட்டும் மாற்றம் நம்மிலிருந்து. வணக்கங்க, வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கற்றல் சேனலில் இனி வரும் வீடியோக்களில் யோகாசனங்களும் பார்க்க போகிறோம். இந்த யோகாசனங்கள்லாம் திரு ஹிலர் பிரிஜேஷ் அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யோகாசனம் பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சு காட்டியிருக்காங்க. அதனால் என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஆயுள் ஆரோக்கியம் அளிக்கின்ற யோகாசன பயிற்சியை முறைப்படி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த யோகாசனத்தை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இயல், இசை, நாட்டியம் என்று நமது பாரத தேசம் உலகிற்கு அளித்த பல நன்கொடைகளுள் இந்த யோகாசனம் தான் பிரதானமான ஒன்று. இந்த யோகாசன கலையானது பன்னெடும் காலத்திற்கு முன்பிருந்தே நமது முன்னோர்களான யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், தேவர்கள் ஆகியோர்களால் செய்யப்பட்டு வந்த ஒரு அற்புதமான கலை. இன்றைக்கி நவீன மருத்துவத்தால் தீர்க்க முடியாத பல ஆரோக்கிய குறைபாடுகளை இந்த யோகாசனம் தான் தீர்த்து வைக்குது. அதனால தான் இதனுடைய அருமை பெருமையை தெரிந்த அமெரிக்க ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஆண் பெண் என்ற இருபாலரும் இந்த கலையை கற்பதற்கென்றே நமது நாட்டிற்கு வருகின்றனர். மிகுந்த ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு போய் அவங்க நாட்டிலையும் பலருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கலையை இன்றைக்கி நாமளும் கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால், ஒரு பொது இடத்துல ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா, இல்லை ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளில் ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க கேட்டுக்கிற கேள்வி, உங்களுக்கு பிபி இருக்கா, உங்களுக்கு சுகர் இருக்கா, இன்சுலின் எடுத்துட்டீங்களா அப்படின்னு வியாதிகளை பற்றி கேஷுவலாக பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா வியாதிகளுக்கு சங்கம் வச்சுருக்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் சங்கம், இரத்த அழுத்த நோயாளிகள் சங்கம்னு வியாதிகளுக்கு சங்கம் வச்சு கொண்டாடும் அளவிற்கு இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி யாருமே போய் கடையில் ஒரு ஜாமான் கூட வாங்குறதில்ல. ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் பேமெண்ட், டோர் டெலிவரி அப்படின்னு வாழ்க்கை முறை ரொம்ப குறுகி போயிட்டதுனால சிறிய வயதிலேயே கொடிய ஆரோக்கிய குறைபாடுகள் வருது. அவைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த யோகாசனம் தான் வந்து பிரதானமான ஒன்று. நிறைய உடற்பயிற்சிகள் இருக்குது. இப்போ ஜிம் இருக்குது, ஏரோபிக் இருக்குது. இந்த பயிற்சிகள் ஜிம்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து மசில் டெவலப்மெண்ட், தசை வளர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சி மட்டுமே. ஆனால் அந்த தசைகளை தாண்டி 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்பில் இருக்குது. கோடிக்கணக்கான திசுகள் நம்ம உடம்பில் இருக்குது. நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடம்பில் இருக்குது. அவைகள் சரிவர இயங்க செய்வதற்கு இந்த யோகாசன பயிற்சி தான் வந்து சரியான பயிற்சி. ஸோ இந்த யோகாசன பயிற்சியை நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விடியற்காலம் 4-6 அமிர்த யுகம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த யோகாசன பயிற்சியை செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெறும் வயிற்றில் செய்யணும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் நீர் அருந்திக்கலாம். ஒரு ஆசனம் பண்ணிங்கன்னா அதற்கு மாற்றாக இன்னொரு ஆசனம் பண்ணணும். அதாவது பின்னாடி வளைஞ்சிங்கன்னா முன்னாடி குனியணும். அப்போ தான் அந்த ஆசனம் நிறைவு பெறும். இதை எப்படி ஆரம்பிக்கணும்னா, சூரிய நமஸ்காரில் ஆரம்பிக்கணும், சவாசனத்தில் முடிக்கணும். இதுதான் விதி. ஓகே, இப்போ நம்ம அந்த யோகாசனத்தை செய்வோம். சூரிய நமஸ்காரம் செய்ய போகிறோம். இந்த சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எளிய கடினமான ஆசனங்கள்லாம் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு இது வந்து நல்ல நாடி நரம்புகளெல்லாம் நல்லா ஊக்கப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. ஆசனங்கள் செய்ய நேரம் இல்லாதவங்க இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே பண்ணிட்டு போனால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ஆசனங்களில் வந்து ஒரு 12 நிலைகள் இருக்குது. முதல்ல வலது காலுக்கும் பின்பு இடது காலுக்கும் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு நிலைகள்லையும் 3 வினாடிகள் நீங்கள் இருந்தால் போதும். இந்த ஆசனங்களை சூரிய நமஸ்காரம் நாம் செய்வோம்.